ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தியாஸ் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஒயிட் சாஸ் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒயிட் சாஸ் நூடுல்ஸோட வீடியோ போடுறதுக்கு. ஸோ நான் வந்து எப்படி நான் இந்த ஒயிட் சாஸ் நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க, இந்த ஒயிட் சாஸ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் தியாஸ் நேச்சுரல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அமைக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ஒயிட் சாஸ் நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பேக்கெட் இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்பி நூடுல்ஸ் இல்லைனா மேகி நூடுல்ஸ் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் நார்மல் நூடுல்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் அதை வந்து நம்ம வந்து ஒரு 80% வேக வச்சு வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம வந்து வாட்டரில் 80% அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கலாம். ரொம்ப வெந்துடுச்சுன்னா நமக்கு குழ குழன்னு ஆகிடும், அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 250 ml அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வந்து மில்க் இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 250 ml மில்க் எடுத்துகிட்டு ஒரு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்பேன். அதனால் நான் 250 ml தான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அப்புறம் பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் வந்து ஒரு கியூப் அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம வந்து. நெக்ஸ்ட் வந்து சீஸ் வந்து ஒரு 2 ஷீட் சீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து சீஸ் சேர்த்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரிகானா அண்டு சில்லி ஃப்ளிக்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான் ஃப்ளேவருக்காக. சில்லி ஃப்ளிக்ஸ்னால் வேறு எதுவும் கிடையாதுங்க. இந்த காஞ்ச மிளகாவோ நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், குறை குறைப்பாக பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து சில்லி ஃப்ளிக்ஸும் ஒரிகானவும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர் நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம வந்து ஒயிட் சாஸ் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ பாருங்கள், இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ பாருங்கள், நமக்கு இப்போ வந்து பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கணும், லோ ஹீட்லேயே வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக மைதா மாவு தீஞ்சு போயிடும், அதுக்காக தான். நல்ல ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நல்லா கிளறிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா நமக்கு வந்து அந்த பட்டரில் வந்து அந்த மைதா எல்லாம் ரோஸ்ட் ஆகும், அதுக்காக தான் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து 1 நிமிஷம் வந்து நல்லா மைதா மாவை வறுத்து எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம இப்போ வந்து மில்க் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மில்க்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மைதா மாவோட லம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பூன் வச்சு இல்லைன்னா அந்த விஸ்க் வச்சு கூட நல்லா கிளறி அந்த லம்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுருங்க. ஏன்னா நமக்கு வந்து மைதா மாவு பாருங்கள் இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கிளறிட்டிங்கன்னா அதுவே உடஞ்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சீஸ், அதை போட்டுக்கலாம். ஆக்சுவலி சீஸ் வந்து ஃபுல்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து சேர்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா சேர்க்கலாம், இல்லை அது அன்ஹெல்த்தின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சீஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்க எல்லாம் சீஸ் சேர்த்தா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக தான் நம்ம சீஸ் சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சீஸ் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். சீஸ் சீக்கிரமாகவே மெல்ட் ஆகும் நமக்கு. இப்போ இதில் நம்ம வந்து அந்த சில்லி ஃப்ளிக்ஸ் அண்டு ஒரிகானோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் சால்ட் சேர்க்கலை, ஏன்னா நமக்கு வந்து இந்த சீஸ்லேயும் சால்ட் இருக்கும், ப்ளஸ் அந்த ஒரிகானோலாம் கொஞ்சமாக சால்ட்டியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம சேர்த்துட்டு கடைசியாக நம்ம வேணும்னா மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இதில் நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து அந்த நூடுல்ஸ் மசாலாலாம் சேர்க்க போகிறது கிடையாது, பெப்பர் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து பெப்பர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை வந்து ஒயிட் சாஸ் நூடுல்ஸ், ஸோ தேட் அந்த மேகி நூடுல்ஸ் இல்லைன்னா மேகி மசாலா இல்லைன்னா இப்பி மசாலா சேர்க்கும் போது அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக தான் நமக்கு ஒயிட்டாக வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். ஏன்னா இப்போ பாருங்கள் நம்ம வந்து 80% வெந்திருக்கு. இதில் சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்லா வெந்து போயிடும். நல்லா கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணலாம், காமிக்கிறேன் நான். ஸோ பாருங்கள், நான் இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அண்டு சால்ட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு சால்ட் பத்தலை. ஸோ 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்தோன்னா அதிகமாகிடும். ஸோ 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து இப்போ பெப்பர்லாம் உங்களுக்கு காரம் பத்துமான்றது பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நார்மலாக வந்து நூடுல்ஸ் மசாலா எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறையாக இருக்கும். ஸோ இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு நமக்கு வந்து ரொம்ப வந்து காரமாகவும் இருக்காது, சால்ட்டாகவும் இருக்காது. அந்த சீஸ்லாம் சேர்க்குறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும்.
ப்ளஸ் நமக்கு வந்து இது வந்து ரொம்ப திக்காக எடுக்க வேண்டாம், ஏன்னா இது வந்து திக்காக எடுக்க வேண்டாம். ஒரு மாதிரி ஜூஸியாக எடுக்கும்போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும், அந்த பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாருங்கள். இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம், பட் ரொம்ப திக்காக ஆகிடுச்சுனா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.